தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஊழியக்காரர்கள் தங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனது தெளிவுள்ளதாகவும் பலமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய நமக்கு அநேக காரியங்கள் தடையாக இருக்கும். அந்த தடைகளெல்லாம் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதலோடு ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அநேக ஆபத்துக்கள் உள்ளன. அநேக சத்துருக்களும் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். சத்துருக்களுக்கு விரோதமாக நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலும் நடத்தையிலும் நிதானமும் தெளிவும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த கண்ணியத்தோடு ஜீவிக்க வேண்டும். நம்முடைய சிந்தையும் தெளிந்த புத்தி உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தையும் தெளிந்த புத்தி உள்ளதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளின் இருதயமும் சிந்தையும் பரிசுத்தமாயும் தெளிவுள்ளதாயும் இருக்க வேண்டும். இவற்றை சரியாக ஆளுகை செய்வது விசுவாசிகளாகிய நம்முடைய கடமை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எவ்வளவு வளர்ந்தவர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு அதிகமாக ஊழியம் செய்தாலும், நம் எல்லோருக்குமே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்னும் உபதேசம் தேவைப்படுகிறது. நாம் தேவனுடைய கிருபையை பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆரம்பத்தில் நாம் கிருபையின் ஆரம்ப ஸ்தானத்தில் இருக்கிறோம். கிருபையின் ஸ்தானத்திற்கு வந்தவுடன் நம்முடைய ஊழியம் முடிவடைந்து போவதில்லை. நமக்கு இன்னும் அதிக கிருபை வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். கிருபையை வாஞ்சையாய் தேட வேண்டும். அதிகமான கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிபூரணமே நம்முடைய இலக்கு. ஆனாலும் நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதின் அறை கட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டு நம்மை நாமே ஆறுதல் செய்ய வேண்டும். நமக்கு நாமே விசுவாச வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு பூரண கிருபை அளிக்கப்படும். அந்த கிருபையின் மேல் நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மிடத்தில் இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமில்லை. கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொண்டால்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மால் முன்னேறி செல்ல முடியும். தேவன் நம்மை நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நம்மால் உற்சாகமாய் செய்ய முடியும். விசுவாசிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள், முன்னே உங்கள் அறியாமையினால கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் இருங்கள், இப்பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், ஆகையினால் புதிய ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நீங்கள் பிதாவை தொழுது கொண்டு வருகிறபடியினால் அங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருங்கள், சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.